ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சைன் மாறாமல் நான் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆன்லைன் வராமையே வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரிக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சைன் மாறாமல் எப்படி மெசேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி என்னுடைய இன்னொரு மொபைலுடைய சேட்டோடைய லாஸ்ட் சீன் காட்டுறேன் உங்களுக்கு. என்னுடைய லாஸ்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா 9:12 PM. இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:06. ரெண்டு மொபைல்லுமே ஈவனாக தான் இருக்கும். ஸோ என்னுடைய நம்பருக்கு நான் இப்போ ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹாய்னு சென்ட் பண்ண உடனே இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பாரை டவுன் பண்ணுங்கள். டவுன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணிங்கன்னா நவ் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த நவ் கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்ளே வரும். இந்த ரிப்ளேயில் உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அந்த பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆன்லைன் வரவே இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் சீன் மாறாமே நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணலாம். இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் கண்டினியூவாக சேட் பண்ணி காட்டுறேன். நான் ஃபைன் அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ரிப்ளை வந்து சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் லாஸ்ட் சீன் வந்து ஹைட் பண்ண தேவையில்ல. ஹைட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் சேட் ஓப்பன் பண்ணாமல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சீன் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு சேட் பண்ண முடியும். லாஸ்ட் சீன் மாறாமல் சேட் பண்ணலாம். இந்த ட்ரிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக நான் சேட் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் என்னுடைய லாஸ்ட் சீன் வந்து மாறவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக் அடுத்து என்ன ட்ரிக்னு பார்க்கலாம். அடுத்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இது ரொம்பவே யூஸ் ஆகும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அடிக்கடி மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறையா மெசேஜ் அடிக்கடி இந்த மாதிரி வரும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு காண்டாக்ட் சாட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் வந்து சர்ச் பண்ணி சேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பண்ணுற பாருங்கள், பின் மாதிரி நம்ம பின் குத்துற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து எந்த மெசேஜ் வந்தாலும் ஃபஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுடைய சேட் லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது மூலம் நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி